இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துருந்த விஷயம் கதிர் முள்ளையோட ப்ரெக்னன்சி தான். இது வந்து ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஜோடி மேலே ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து மீனாவும் ஜீவாவும் வந்து லவ் மேரேஜ் தான் கிட்டத்தட்ட. தனமூர்த்தியும் வந்து கிட்டத்தட்ட ஒன் சைடு லவ் மாதிரி தான், அப்போ ரெண்டு பேத்துக்கு பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி தான் கல்யாணம்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் வந்து ஒரு பொருந்தாக்காதலாக திடீர்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. அதுலேருந்து அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருந்த நெருக்கம் உருவானதுலேருந்து இப்போ இவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜோடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற வரைக்கும் நிறைய ஒரு கடந்து வந்திருக்காங்க அவங்க. அதனால தான் இந்த விஷயத்தை அவ்வளோ எதிர்பார்த்தது. அதில் வந்து ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிறது எப்பயும் தெரிஞ்சது தான், ஏன்னா அவ்வளோ ஈஸியாக நடக்க விட்டுற மாட்டாங்கன்ட்டு. ஆனால் இப்போ இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நாளாக போகாத மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனா ட்ரீட்மெண்ட் எடுத்து எவ்வளோ நாள் ஆக போகுது, அதில் இப்போ பண பிரச்சனைகள்லாம் வரதை காமிக்க போகிறாங்களா, இல்லை கோயில் பரிகாரம் காமிக்க போகிறாங்களான்னு பார்த்து யோசிச்சோன்னா இந்த ஜோடியை ரொம்ப அழவச்சு அழுது புழிய வச்சு தான் அதுக்கப்புறம் தான் நல்லதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது இப்படியே இருந்தால் ஓகேவா, இல்லை பரவாயில்லைங்க லாஜிக்லாம் கொஞ்சம் கம்மியாக பார்த்துட்டு டக்குன்னு இவங்க ரெண்டு பேர்த்தையும் இயற்கையாகவே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, ஒரு அதிசயமாக அற்புதமாக நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து முல்லை பிரெக்னன்ட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சா ஓகே நினைக்கிறீங்களா, எது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.